இளமை துள்ளலுடன் வெளியான படம் அலைபாயுதே. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் காதல் ஜோடி படம் முடியும் போது ஒன்று பிரியுவாங்க, இல்லைன்னா சேருவாங்க. அதோட படத்தை முடிச்சுட்டு வணக்கமும் போட்டுருவாங்க. காதல் ஜோடி கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நடக்கிற ஊடலும் கூடலும் பற்றி புன்னகையோடு சொன்ன படம் தான் அலைபாயுதே. என்றென்றும் புன்னகை அப்படின்னு அறிமுகமான மாதவன் தமிழ் மக்களின் சாக்லேட் பாயாக மாறிட்டார். டிவி நாடகங்களில் நடித்து வந்த மாதவன் மணிரத்னம் இயக்கிய இருவர் படத்திலேயே நடிக்க வேண்டியது போட்டோ ஷூட் எடுக்கப்பட்டு பின்னர் நிராகரிக்கப்பட்டார். ஆனாலும் தன்னுடைய அலைபாயுதே படத்துக்காக மாதவனை தேர்ந்தெடுத்தார் மணிரத்னம். கொஞ்சலும் திமிரும் உடைய சக்தியாக ஷாலினி, அவ்வளவு அழகு. மின்சார ரயிலில் நீ அழகாக இருக்கேன்னு நினைக்கல, நான் உன்னை காதலிக்கலை, ஆனால் இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமாக இருக்குன்னு காதலை வெளிப்படுத்துகிற தருணம் இன்றும் அனைவராலும் ரசிக்கப்படுகிறது. மாதவனின் தந்தையாக தயாரிப்பாளர் பிரமிட் நடராஜன், கதாநாயகியின் தாயாக ஜெயசுதா, அக்காவாக சொர்ணமால்யா எல்லாருமே தங்கள் இருப்பை அழுத்தமாக பதிவு செஞ்சுருப்பாங்க. ஒரே ஒரு காட்சியில் வந்துட்டு போகிற அரவிந்த் சாமியும் குஷ்புவும் கூட ஆழமான காதலை உணர்த்தினாங்க. படத்தின் இரு பெரும் பலம் ஒளிப்பதிவும் இசையும். பிசி ஸ்ரீராமின் ஒளிப்பதிவில் அத்தனை புத்துணர்ச்சி. முதல் முறையாக டிஜிட்டல் ஒளிப்பதிவு யுக்தியை பச்சை நிறமே பாடலுக்கு பயன்படுத்தினார். ஏஆர் ரஹ்மான் இசையில் பச்சை நிறமே, ஸ்நேகிதனே, காதல் சடுகுடு, செப்டம்பர் மாதம், எவனோ ஒருவன் அப்படின்னு எல்லா பாடல்களுமே இளைஞர்களுடைய தேசிய கீதமாக மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும். இளமையும் காதலும் என்றென்றும் அலைபாயுதே.